உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதர்மை தமிழ் நெஞ்சங்களே, சொந்தங்களே, நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் சற்றே தாமதமாக வந்தது. காரணம் ஏன் தாமதமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இந்த இதனுடைய லாஜிக் அப்படிங்கிறத வந்து இந்த தெளிவாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் பூரா 4-5 மாதமாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை எது உண்மையான வழி, எப்படி உங்களை எடுத்துகிட்டு போகணுங்கிறத கடைசியாக போட்டோம்னா தான் நீங்கள் எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்துட்டு எது உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. இனி அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் அலர்ட்டட் ஆகிடுவீங்க, சரிங்களா? அந்த அலர்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து ஜாதக ரீதியாக நம்மளுடைய திசா புத்திகள் கெட்டிருந்தால் மட்டுமே தான் இந்த கோச்சாரத்திற்கு ஓரளவுக்கு வலிமை. திசா புத்தி நன்றாக இருந்து விட்டால் கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். தனுசு ராசிக்காரர்கள், இதுல உங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கிறது நேயர்களே, மூலம் ஊராடம் உத்திராடம். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சற்றே ஒரு 20 வயதிற்கு மேலே, 21 வயசுக்கு மேலே உங்களுக்கு சூரியனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு அபவுட் 21க்கு மேலே என்ன திசை நடக்குது, சந்திரன் அல்லது செவ்வாய் திசை. அதன் பிறகு பாருங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபவுட் 21 ராகுனுடைய திசை போயிட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய லக்ன ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் நீங்கள் மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள்லையோ மற்றதுலேயும் போடுவாங்க, உங்களுக்கு குரு வந்து பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா, உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்துட்டு 3ம் இடத்துல ராசிக்கு மறையிறதுனால நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்கன்னு போடுவாங்க. பாதிப்பு என்றால் என்ன? தயவுசெய்து குரு என்பவர் உங்கள் ராசிக்கு அதிபதி, யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தனுசு ராசிக்கு அதிபதியே, ஹவுஸ் ஓனரே, அப்பாவே குரு தான். அவர் எங்கே இருக்கிறாரு, ராசிக்கு 3ம் இடத்துல இருக்கிறார். இப்போ என்ன செய்யலாம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் என்ன தன் முயற்சியில் எடுக்க சொல்கிறாரா இல்லை முயற்சி எடுக்கக்கூடாதுங்கிறாரா? எடுக்க சொல்கிறார். ராசியாதிபதியே 3. நீங்களே இதனால் வரைக்கும் 7 நாட்டு சனி, அந்த சனி, அந்த சனின்னு 5-6 வருஷமாக இருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த குரு பெயர்ச்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படி, அல்லது இருந்திருக்கு. இருந்தாலும் எப்போ உங்களுக்கு 3ம் இடத்துக்கு ராசியாதிபதி போகிறாரோ, சொந்த முயற்சியை தான் வெற்றி. இன்னொருத்தவங்கள்ட்ட நாம் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன், உங்கள் ராசியாதிபதியே 3. கடைசியில் பாருங்கள், நமக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க, வருஷ கணக்கில் அப்படியே போட்டது போட்டது தான், அப்படியே கிடக்கு. இப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யலாம், இது சரியாக வராது, என்னுடைய முயற்சியில் நான் இறங்கி நான் அந்த வேலைகளை இம்மிடியட்டாக செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், இந்த உங்கள் ராசிக்கு 4ம் பாவகம் இல்லையா, 4ம் இடம் ராசி தான் 1ம் இடம், குரு 3ம் இடத்துல இருக்குது. இப்போ இங்கே லக்னமே தேவையில்லைங்க, லக்னத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. லக்னம் என்பது திசாபத்தி பலன்களை பார்க்கும்போது மட்டும்தான் வரும், மற்றபடி இந்த கோச்சாரத்துக்கெல்லாம் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு தான் கோச்சார பலன்கள் பேசும். அதை ஒரே இந்த ட்ரெண்டிங்கை அதை வந்து லாஜிக்கே மாற்றிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, லக்னத்துக்கும் கோச்சார பலன், என்னுடைய வீடியோக்கு கீழே போடுவாங்க, ஐயா இது லக்னத்துக்கு பார்க்க வேண்டுமா ராசிக்கு பார்க்க வேண்டுமா அப்படின்னு. வேதனையாக இருக்கும் பாவம். ஏன்னா யதார்த்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனசில் இந்த யூடியூப் வந்த பிறகு என்ன ஆகிடுது, நிறைய சோதனைகள் உள்ளார வந்து கரடி விட்டுறாங்க. இந்த கரடி விடக்கூடிய சோதனைகள் என்ன செய்வாங்க, அந்த வீடியோலாம் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அதை. ஏன்னா குண்டக மண்டக்கு அப்படி சொல்கிறது, அதனால் வந்துட்டு ஏதோ நமக்கு கிடைக்காதா, தனுசு ராசி நேயர்களே 4 கோடி ரூபாய் 4 நாளில் வரும் அப்படின்னா அவ்வளோதான், உடனே ஓடி போய் எப்படி வரும்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. லாஜிக் வேணும், அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரிங்களா? இங்கே பாருங்கள், 4ம் இடம்ங்கிறது பொதுவாக வீடு, அந்த வீட்டுக்கு விரயத்தில் குரு வருகிறார். இப்போ என்ன ஆகிறாரு, தனுசு ராசி ஒரு வீடு மாற்றி போவார். 3ம் இடம்ங்கிறது மூமெண்ட்ஸ், தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்த மாற்றுவார். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, அவராகவே வந்துட்டு இடம் மாற்றத்துக்கு தயாராகிக்கிறார் தானே. அப்புறம் 4 கூட 12லன்னா வீடை ரெனோவேஷன் பண்ணுறார், வீட்டு வேலைகளை துவக்கி செய்கிறார், பழைய வீட்டை புதுப்பிக்கலான்ட்டு போகிறார். எப்படி பாருங்க, சும்மா உங்களுக்கு வந்து பலன்களை சொல்கிறத விட எல்லா உண்மையை சொல்கிறேன் நான். ராசியாதிபதி 3 இவருடைய முயற்சியில் 4-12 இருப்பதால் தற்காலிகமாக அந்த வாகனத்தில் உள்ள பிரச்சனைகள், வீட்டெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்ததெல்லாம் இனி ரெனோவேஷன் பண்ணி வீட்டை கிளியர் பண்ணி என்ன செய்கிறாரு, குடி போகிறாரு. அதே மாதிரி வந்துட்டு இந்த குரு 3ம் இடத்துல இருந்தால் வேறு என்ன இடம், முயற்சி, ஒரு சிறிது தூர பயணம்,
இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து வேற ஊருக்கு வேலைக்கு போயிட்டு வர்றது, டெய்லி பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வர்றது, இடம் மாறுறது, வேலை செய்கிற இடத்துலேருந்து மாறுறது. சரி, இதெல்லாம் தான் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்கும் குரு பயிற்சியினுடைய பலன்கள், வேற எதுவுமே கிடையாது. மூன்றாம் இடம் என்பது முயற்சி என்ற ஒரு ஸ்தானம். சரி, இந்த குரு என்ன செஞ்சாரு, ஏழாம் இடத்தை பார்க்கிறார். ஏழாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு? ஏழாம் இடம் என்பது குருவுக்கு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார். இந்த ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன செய்யுது? திருமணம். பாருங்க, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்தில் இருந்தால் உங்கள் மகனுக்கு குருபலன் வந்தாச்சு, நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சரிங்களா, நான் சொல்ற விஷயத்திலையும் ஒரு உண்மை இருக்கு, ஒரு பொருந்தி வரும். எப்படி? இந்த ராசியினுடைய ஏழாம் இடம் தானே சம்பந்தம் பேசி முடிக்கக்கூடிய இடம். யாரோ ஒரு புரோக்கர் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ என்னமாயிடுறாங்க, உங்களுக்கு வந்துட்டு மேட்ரிமோனியல் சர்வீஸ் மூலமாகவோ, இப்போ நாங்களும் மேட்ரிமோனி நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆலயம் matrimony.com இதை பதிவு செய்து 6 மாதத்தில் திருமணம். எங்கள் யார்கிட்டையும் அவ்வளோ பணம் வாங்குறது கிடையாது, இலவச பதிவு தான் போய்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமாக நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறோம். உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் இடம் தான் ஏழாம் பாவகம். அப்ப அந்த இடத்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும், நல்லது தானே, ராசியாதிபதி தானே பாக்குறாரு. இது வரைக்கும் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேங்க, லைஃப்ல செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இப்படி ஒரு சிலர் இந்த மூல நட்சத்திரம்லாம் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது பூரா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலக்கான இலக்குள்ள பயணம் இருக்காது. இதெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு நம்ம என்ன செய்வோம், மூல நட்சத்திரம் அது கேது இல்லையா, நட்சத்திராதிபதி ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசும், அதே மாதிரி வந்துட்டு சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு ஆராய்ச்சியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால என்னவாயிடுது, சரி நான் கல்யாணம் ஆனாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஜோதிட பலன்கள் என்பது இந்த மானுடத்திற்கு வாழ்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய அத்தியாவசியமான விஷயங்கள். திசாபுத்தி காலங்களிலும் லக்னத்தை வைத்து எதிர்பாராத விதமான தற்சாந்தி தற்கால நிகழ்வுகள் தற்காலிகமான பலன்கள்னு சொல்லலாம். அது எல்லாமே சில முடிவெடுத்தல், அதெல்லாமே இந்த குரு பயிற்சி கோச்சார ரீதியாகவும் நடக்கும் நண்பர்களே. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, இப்போ வந்து என்ன ஆயிடுது, ஏழாம் இடத்தை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு, மேட்ரிமோனி சர்வீஸ், திருமணம், வியாபாரம், வியாபாரம் ஏழாம் பாவகம் தான் தொடர்பு, மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்றது, உறவுகள், நண்பர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு மாறும். ஒரு சிலருக்கு திசாபுத்திகள் கெட்டு கடந்த 6 ஆண்டுகளாக 6.5 வருஷமாக ஏழரை நாட்டு சனியிலே பல்வேறு விதமான துன்பங்களையும் எந்த ஒரு செயல்களையும் சிறப்பாக எடுத்து அதை செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது ஒரு சிறப்பான இந்த குரு பயிற்சியாகப்பட்டது என்னவாயிருக்கு, நமக்கு நெகட்டிவான எதிர்மறையான நிலைகளில் இல்லாமல் ஒரு நேர்மறையாக தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அதுக்கு நான் உதாரணத்தை லாஜிக்கோட தெளிவாக ஒரு சூத்திரங்களோட நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த குரு நமக்கு ராசியாதிபதி, மூனையில் இருக்கிறார், வீட்டை கட்டுகிறார், வீட்டை இடத்தை மாற்றுகிறார், வேறு பக்கம் போகிறார், அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வந்து ராசிக்கு ஏழாம் இடம் என்பது கணவன், மனைவி, குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கர்ப்போற்பத்தி, இந்த IVF, அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி, இது மாதிரி குழந்தைகள்னால நாங்கள் வேண்டான் இருந்தோம், இப்போ பெற்றுக்கலான் இருக்கலாமா? ஆமாம், தாராளமாக அதுக்கு உண்டான சரியான காலம். அப்போ இந்த குரு பார்வை அதே நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார். சரிங்களா, 9ஆம் இடம் என்ன, பிரயாணம், வெளிநாட்டு படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ், ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாட்டு குடி உரிமை அதற்காக விண்ணப்பித்தல், வெளிநாட்டு வேலைப்பாடு, கோவில் கட்டுதல், தேசாந்தரம் போகுதல், பல கோவில்கள் சுற்றி வருதல், டூர் போகுதல், எவ்வளோ பார்த்தீங்களா, இன்னும் நிறைய இருக்குது. தகப்பனாருடைய வழி சொத்துக்கள், தகப்பனாருடன் இணைந்து செயல்படுதல், தகப்பனாருடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது,
அதே மாதிரி தகப்பனாரை பத்தி நாம தகப்பனாருடைய தொழில் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது நமக்கு அவர் அதை வந்து நம்ம பாலிஷ் பண்றது ப்ரமோஷன் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அடுத்த இலக்குக்கு போறது நிறைய தனுசு ராசி கேட்பாங்க சார் இது ஒரே இடத்துலயே இருக்கிறாங்க ஒரு 10-20 வருஷமா ஒன்றும் பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு பதவி உயர்வு இல்லை ஒரு சம்பள உயர்வு இல்லை இதெல்லாம் எப்ப சார் நடக்கும் சரி உங்களுக்கு திசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பொது பலன்களாக இந்த குரு பெயர்ச்சிக்கு வரும்பொழுது சற்று ஆறுதலா உங்க ராசியினுடைய 9-ஆம் இடத்தையும் இந்த குரு உங்க ராசிக்கு அதிபதியை பார்க்கறதுனால நீங்க உங்களுடைய பதவி உயர்வுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள் உங்களுடைய தகுதிகள் உங்களுக்கு மிளிர செய்யும் உங்களுடைய தகுதிகள் நீங்க அதிகரிக்க கூடும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் அதனால உங்களுடைய எஃபோர்ட் முயற்சி திருவினையாக்கும் ஆக இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த குரு 9-ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 9-ஆம் பாவகத்தை 7-ஆம் பார்வையாக குரு பார்க்க சமசப்தமாக பார்க்கறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி 11-ஆம் இடம் இந்த ராசியினுடைய 11-ஆம் இடம் இருக்கு பாத்தீங்களா லாபஸ்தானத்தை இந்த குரு 9-ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் 11-ஆம் இடம் என்பது தொழில் செய்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் வெற்றி 10-ஆம் இடத்துல வந்து ஏற்கனவே வந்து உங்களுடைய ஏழரட்சனை அல்லது ஆகாத திசாபக்தி காலங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க பிசினஸ் பண்ணி எந்த லாபமும் கிடைக்கல பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தோம் சார் கடந்த 2 வருஷமா எல்லாமே கோவிட்-19 அதுல என்ன பண்றதுன்னு தெரியல பல சரக்கு கடை வச்சிருந்தோம் அதே மாதிரி ஹோட்டல் வியாபாரம் லாட்ஜ் எவ்வளவுலாம் அந்த தொடர்புகளை உள்ள தொழிலெல்லாம் இருக்கிறீங்க அதெல்லாம் எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெனிஃபிட் ஆதாயம் லாபம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு 11-ஆம் இடம் எப்பொழுதுமே வந்து லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் கிணத்துல போட்ட கல்லாட்டு இருந்தது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நோ பெனிஃபிட் உங்களை யார் போட சொன்னது யார் அப்படின்னா உங்களுடைய திசா புத்தி இந்த தசா புத்தி அப்ப நீங்க பாத்திருந்து போட்டிருந்தீங்கன்னா ஆத்துல போடுறது அளந்து போடுவீங்க இல்லைன்னா போடாம விட்டுருப்பீங்க சரியா 7.5 சனி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சது மாதிரி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு எத்தனை பேர் தனுசு ராசியனிடம் ஜாதகம் பாக்குறாங்க போன்ல அதிகமான வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கனாலே தனுசு ராசிக்காரங்க தான் என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய செயல்கள் தன்னை போன்றே இந்த உலகம் இருக்கும் என்று நம்புவது தனக்குத்தானே வந்து என்ன மாதிரியே எல்லாமே இருப்பாங்கன்னு யதார்த்தமாக இருப்பது இதெல்லாம் அவங்களுக்கு இந்த 7.5 சனிலாம் வரும்போது டோட்டலாக அது வந்து சட்டையை உரிச்சு காட்டி வாழைப்பழத்தை உரிச்சு காட்டுறது மாதிரி இந்த உலகம் என்னங்கிறது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி உங்களுடைய ராசி லாபம் தொழிலுக்குண்டான பெனிஃபிட் இனிமேல் தான் வரப்போகுது சரி இந்த மாதிரியான சூழலில் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மூல நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஒரு சூரியனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு சூரியனுடைய திசை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஆகாத ஒரு இடத்துல இருந்து திசை நடக்குது அப்படி இல்லது அல்லது உங்களுடைய லக்னத்துக்கு பாருங்க நீங்க ஒரு மகர லக்னம் தனுசு ராசி இப்ப சூரியன் 8 குடையவன் இவருடைய திசை நடக்குதுன்னு வைங்க ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ இருக்கு 3 வருஷம் இப்ப குரு பெயர்ச்சி இந்த மாதிரி சூழல் அப்படி இருந்து பார்க்கும் பொழுது நீங்க கேர்ஃபுல்லாக அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எனக்கு 8 குடையனுடைய சூரிய திசை நடக்குது நல்லா இருக்குமான்னு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி மற்ற முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கலாம் சரி அடுத்தது பாருங்க இந்த பூரண நட்சத்திரத்துல பிறந்த சந்திரனுடைய திசை நடக்குது அல்லது செவ்வாயினுடைய திசை நடந்துட்டு இருக்கு இந்த சந்திரனுடைய திசை நடக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யணும் இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதான்னு நீங்க பார்க்கணும் உதாரணமாக ரிஷப லக்னம் தனுசு ராசி இப்ப சந்திரன் எங்க இருக்கு 8-ஆம் இடத்துல இருக்கு தெளிவா உங்களுக்கு ஒரு வகுப்பறையே எடுக்கிறேன் வகுப்பு அப்ப சந்திரன் வந்து நீங்க பூரண நட்சத்திரம் திசை சந்திர திசை சந்திரனை 3 குடையவன் 8 முயற்சி அப்படிங்கிறது தோல்வி இப்ப நம்ம ராசிக்கு 3 வந்து ராகு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இந்த திசாபதி சப்போர்ட் பண்ணல அப்ப நம்ம முயற்சியை கொஞ்ச நாளைக்கு கைவிடலாம் ஒரு வருஷத்துக்கு அல்லது என்ன புத்தி நடக்குது இந்த திசையிலன்னு பார்க்கலாம் சந்திர திசையில சந்திர புத்தி 10 மாசம் இருக்கும் செவ்வாய் புத்தி ஒரு 7 மாசம் இருக்கும் ராகு 1.5 வருஷம் இருக்கும் குரு 1 வருஷம் 4 மாசம் இருக்கும் இப்படிலாம் வரும்பொழுது நாம இதை சீர்தூக்கி பார்த்து இந்த திசா புத்தியோட இதை இணைச்சி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தான்
கோச்சர குரு பயிற்சி பண்ணவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அதை விட்டு விட்டு புத்தம் பொதுவாக எல்லாம் பேசுறாங்க. ஒரு சிலர் நான் ஜாதகம் பார்க்க வர்றாங்கல்ல, என்னுடைய ஆர்வலர்கள், அதாவது என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய கிளைண்ட்ஸ், வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கையோட வந்து அந்த ஃபோனில் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, சார் இவர் பேசுறது பார்த்தீங்களா, எங்கே சாமி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, நான் எங்கே போய் யூடியூப் ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸுக்கு பதில் அனுப்புறதுக்கே நேரம் இல்லை. அதனால அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இவர் பார்க்கறது ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் பாருங்கள் சார், எல்லாருக்குமே ஆக ஓகோங்கிறாரு அல்லது இப்படி தான் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து திசாபுத்தியினுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்கு நல்ல திசை 10 வருஷம் சந்திரன் யோகமான இடத்துல இருந்து பாக்கியாதிபதி திசை நடக்குதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது மற்றதெல்லாம். அதனால உத்தராட நட்சத்திரம் இப்போ ராகு திசை போய்கிட்டு இருக்கு. இந்த ராகு வந்து உங்களுடைய லக்னத்திலே இருந்து, உதாரணத்துக்கு இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கு, இங்க 7 கேது இருக்கு, இந்த லக்னத்துல ராகு இருக்கு, தனுசு ராசிக்கார் இருக்கு, இந்த லக்னாதிபதி இங்க போய் நீசம் ஆயிடுச்சு சுக்கரன். உதாரணம் இப்ப ரிஷப லக்னம், தனுசு ராசி, உத்தரட நட்சத்திரம், ராகு தசை ஓடிட்டு இருக்கு, குரு பெயர்ச்சி ஒரு நன்மை செய்யமானா செய்யாது. அப்ப இந்த லக்னாதிபதி நீசமாயி லக்னம் கெட்டு, அதே மாதிரி சந்திரன் முயற்சி, சந்திரனும் கெட்டு போய் ராகு தசை நடக்கும்போது இவர் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குங்கிற காலம் ஏன் டவுன்ல போகுது, உங்களுக்கு எந்த விதமும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே செய்யாது என்று சொன்ன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஏன் நல்லா அப்பர் லெவலுக்கு மேலே போகிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா ஒரு சிலர் நம்ம வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துட்டு, சார் எல்லாம் அப்படி தான் சொல்கிறீங்க, எதுவுமே நடக்கல சார்னு போடுவாங்க, நீங்கள் சொன்னது மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தோம், அந்த போன வருஷம் குரு பெயர்ச்சி நல்லா தான் இருந்ததுனாங்க, எதுவுமே நடக்கல சார். அப்போ என்ன நடத்துறது யாரு, இவங்க 3 நட்சத்திரம் இவங்களுடைய அதிபதியினுடைய கோள்லேருந்து தற்சமயம் என்ன என்ன கோள் திசை நடக்குது, அது என்ன லக்னமாக இருக்குது, இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த சந்ததியினர்கள், இளைய தலைமுறையினர்கள், அவங்க எல்லாருக்கும் இது போய் பயனடையணும், அவங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை நல்ல விதமாக அமைச்சுக்கணும். என்னை பொறுத்தவரையும் கடந்த காலத்துக்கு பரிகாரம் எனக்கு தெரியாது, அது சரி செய்ய முடியாது. வருங்காலத்தில் பரிகாரமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்வியல் முறைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் திறம்பட ஜாதகப்படி ஆய்வு செய்து செயல்பட்டோமேயானால் ஒரு நல்ல எதிர்காலத்தை வரக்கூடிய சந்ததிகள் அடைவார்கள் என்று கூறி, என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.